அன்பானவர்களே பங்குள்ளவர்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் உலகத்திலே நிறைய காரியங்களில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கின்றோம் பங்கு நாம் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது பார் டேக்கர்ஸ் பங்கு பெறுகிறவர்களாக இன்னொன்று பங்கு உள்ளவர்களாக இதான் அந்த பங்குள்ளவர்கள் ஆகவே நிறைய விஷயங்களில் பங்குகள் பங்குகள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிஸ்னஸில் பங்குகள் வகிக்கிறார்கள் எனக்கு இவ்வளோ பங்கு உனக்கு இவ்வளோ பங்கு முதலீட்டில் பங்கு அதே போல் லாபத்திலும் பங்கு பெரிய அளவில் பங்கு சந்தைகளிலே பங்கு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் இப்படி உலகத்திலே ரொம்ப பங்குகள் இருக்கிறதை நாம் அறிகிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்தில் கிடைக்காத மிக மேன்மையான ஆசிர்வாதங்களில் நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார் அல்லா எனவே அதை குறித்து அறிந்து அந்த மேன்மையும் அழியாததுமான பங்குகளை அனுபவித்து ஆண்டோரு பிரியமாய் நடக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் முதலாவதாக ரோமர் பதினைந்து இருபத்தி ஏழு பதினைந்து இருபத்தி ஏழு கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிச் செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே அல்ல லூயா இங்கே அவர்கள் என்று சொல்லப்படுவது எருசலேமில் உள்ள யூத விசுவாசிகள் இங்கு இவர்கள் என்று சொல்லப்படுவது புறஜாதியாரில் உள்ள விசுவாசிகள் இங்கு சுருக்கமாக சொன்னால் எருசலேமில் இருந்து சுவிசேஷம் புறப்பட்டது இயேசு எருசலேமில் சிலுவையில் மறித்தார் பரிசுத்த ஆவியானவர் எருசலேமிலே மேல்விட்டறையில் காத்திருந்த நூற்றி இருபது பேர் மேல் வந்து இறங்கினார் எருசலேமில் இருந்து முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் புறப்பட்டது கிறிஸ்து மார்க்கத்தினுடைய துவக்கம் எருசலேம் அல்ல சமீபத்தில் சில பாட புக்குகளிலே பள்ளிக்கூட பாட புக்குகளை தவறாக அது பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பாட புத்தகத்தை ஒரு முறை பார்த்தேன் கிறிஸ்தவத்தின் துவக்கம் ரோமாபுரி என்று எழுதியிருக்கிறது அது சரித்திர புலை ச கிறிஸ்தவத்தினுடைய துவக்கம் இயேசு கிறிஸ்து எருசலேமில் தான் அதை ஆரம்பித்தார் அங்கிருந்து தான் அது முழு உலகத்திற்கும் புறப்பட்டு வந்தது அப்போ இந்த எருசலேமுக்குள் வாழுகிற விசுவாசிகளில் பெரும் பகுதி யூதர்கள் யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய சீஷர்களாக இருந்தார்கள் அந்த விசுவாச கூட்டம் அதிகமாக இருந்தது அதோடு கூட புறஜாதியாரும் யூதர் அல்லாத மற்றவர்களும் ஒவ்வொரு தேசா தேசங்களிலே கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாறினார்கள் அப்போ இவ்விதமாக இருக்கும் பொழுது பவுலுடைய ஊழிய காலத்திலேயே எருசலேமில் பஞ்சம் உண்டாயிற்று அந்த பஞ்சத்தில் இந்த எருசலேமுக்குள் இருந்த விசுவாசிகளும் பாதிக்கப்பட்டார்கள் எருசலேமுக்குள் இருந்த விசுவாசிகளுக்கு அந்த பாதிப்புக்கு ஒரு உதவி செய்வதற்காக பவுல் எருசலேமுக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற தேசங்களில் உள்ள அதாவது புறஜாதியாருடைய சபைகளில் எல்லாம் அறிவிப்பு கொடுத்து அவர்களுக்கு

இப்போ அவங்க சரீர பிரகாரமா கஷ்டப்படுறாங்க அப்போ நீங்களாம் அந்த இருசலேமில் இருந்து ஞான நன்மைகளை அனுபவித்தவர்கள் இப்போ உங்க சரீர நன்மைகளை அவங்களுக்கு செய்யுங்க அல்ல லூயா இதைத்தான் அவர் சொல்லுகிறார் அப்ப ஞான நன்மைகளில் நீங்கள் பங்காளிகளாய் இருக்க நீங்கள் உங்கள் சரீர நன்மைகளை அதை யாரிடத்திலிருந்து பெற்றீங்களோ அவங்களுக்கு செய்யுங்க அல்ல லூயா ஸ்தோத்திரம் முதலாவது ஞான நன்மைகளில் நாம் பங்காளிகளா இருக்கிறோம் அந்த பாயிண்ட உங்க உள்ளத்துல எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் உலகத்தாரை போல வெறும் சரீர நன்மைகள் அல்லது பூமிக்குரிய நன்மைகள் பணம் பொருள் செல்வம் கண்ணால் காணக்கூடிய சொத்துகள் இது இதில் மட்டும் பங்காளிகளாக இல்லை நாம் அதுக்கு மேலாக ஞான நன்மைகளில் பங்குள்ளவர்கள் சொல்லுவோம் இது நம்முடைய விசேஷம் இது உலகத்தில் உள்ள எந்த ஐஸ்வர்யவானுக்கும் அறிவாளிக்கும் கிடையாது நமக்கு கிடைத்தது ஞான நன்மைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடிக்கடி நான் சபையில் இதை சொல்றது தான் விசுவாசம் பரிசுத்தம் அபிஷேகம் வசன அறிவு இது எல்லாமே ஞான நன்மைகள் ஸோ இந்த ஞான நன்மைகளில் நாம் பங்காளிகளா இருக்கிறோம் பங்காளிகள் எப்போ வேணாலும் அந்த பங்கை நம்ம எடுத்து அனுபவிக்கலாம் விசுவாசம் விசுவாசமாகட்டும் பரிசுத்தமாகட்டும் எந்த ஒரு ஆவிக்குரிய நன்மைகள் நமக்கு ஆண்டவர் நீ கேளு நான் தாரேன் கெட்டு கெட்டு வாங்கு அப்படி கூட சொல்லல நீ பங்காளியாய் இருக்கிறாய் அல்ல லூயா சோ இந்த ஞான நன்மைகளில் பங்கடைந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது அதனால மற்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது அவனுக்கு சொத்து நிறைய இருக்கு இவருக்கு அது நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அவருக்கு இல்லாத மேன்மையான சொத்துகள் சுதந்திரங்கள் நமக்கு இருக்கிறது ஆமேன் இந்த ஞான நன்மைகளை குறித்த ஒரு தெய்வீக வெளிப்பாடு நமக்கு இருக்கட்டும் அதோடைய மேன்மை அது மிக விசேஷமானது அல்ல லூயா ஸ்தோத்திரம் பாருங்கள் ஒருவனுக்கு ஒரு பழத்தை நீ கொடுப்பதை பார்க்கிலும் அவனுக்கு அந்த பழ செடியின் தையை கொடு அப்போ பாரு அவனை அதை வளர்த்து அதிக பலன் பெற்றுக் கொள்ளுவான் சரிதானா ஒருவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்தால் அதை மட்டும்தான் நீ கொடுக்க முடியும் அவனுக்கு அது மட்டும்தான் அன்னைக்கு கிடைக்கும் திரும்பவும் கையை எதிர்பார்ப்பான் எத்தனை நாள் உன்னிடத்தில் வந்து வாங்கி வாங்கி அவன் சாப்பிடுவான் அவனுக்கு ஒரு பழத்தையை பழச்செடி தையை கொடுத்துட்டு அவனே நட்டு பெற்றுக் கொள்ளுவான் அல்ல லூயா அதே போல இன்னொன்னு ஞாபகம் இருந்தது சொல்றேன் சொல்லுவார்கள் ஒருவன் கையிலே மீனை கொடுக்காதே அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படி சொல்லுவார்கள் மீன் மீனை கொடுக்காத மீனை பிடிக்க கற்றுக்கொடு அவன் அநேக மீன்களை பிடித்துக்கொள்வான் கொள்ளுவான் அல்ல லூயா உண்மைதான் ஒருவனுக்கு கொண்டு ஒரு ஆத்மாவை கொடுத்து இதை நடத்துப்பா அப்படி சொல்றது இல்ல அந்த ஊழியக்காரனுக்கு ஆத்தமாதாயம் செய்ய பழக்கி கொடுத்துட்டா அவன் போய் அநேகம் மீன்களை பிடித்து கொள்ளுவான் அல்ல லூயா இது தான் நமக்கு கருத்தர் தருவதெல்லாம் அவர் ஏதோ ஒவ்வொரு நாளுக்கு ஒன்று அப்படி போட்டு போட்டு நம்ம நடத்துறது இல்லை நம்ம பங்காளிகளாகவே விட்டார் அல்லே லூயா இந்த விசுவாசத்தில் நீ பங்காளி இந்த பரிசுத்தத்தில் நீ பங்காளி எல்லா ஆவிக்குரிய நன்மைகளுக்கும் நீ பங்காளி அதான் ஞான நன்மைகள் ஆவிக்குரிய நன்மைகள் ஆமேன் இப்ப சொல்லுங்க உலகத்துல நாம ஐஸ்வரியவான்களா உலகத்தார் ஐஸ்வர்யவான்களா அல்ல லூயா இந்த வெளிப்பாடு இருந்துன்னா சந்தோஷம் வரும் இந்த வெளிப்பாடு இல்லைன்னா இந்த பெரிய பொக்கிசங்களையும் பெற்று வச்சுட்டு இயங்கிட்டே இருப்பார்கள் அடுத்தால பார்த்து பொறாமைப்பட்டுட்டே இருப்பார்கள் அது எவ்வளவு பரிதாபம் கர்த்தர் பாப்பார் ஏ உனக்குள்ள நான் எவ்வளவு விசேஷமானதை தந்திருக்கேன் ஆனா நீ போய் அவன்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறியே அவனுக்கு இதெல்லாம் அழிஞ்சு போகிற சொத்துக்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அழியாத சொத்துக்கள் ஞான நன்மைகளில் நாம் யாரா இருக்கிறோம் பங்காளிகளா இருக்கிறோம் இதை நினைச்சு சந்தோஷப்படணும் உலகத்துல ஏதோ ஒண்ணு கிடைக்கலன்னா உடனே இதை நினைக்கணும் அது கிடைக்கட்டா போது ஆனா கத்தர் எனக்கு யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியங்களை தந்திருக்கிறார் அமேன் அதான் ஒரு விசுவாசியினுடைய உள்ளம் சந்தோஷமா இருக்கணும் எதுலையுமே துக்கப்படக்கூடாது எதுலையுமே போய் முகம் வாடி சோர்ந்து போய் இருக்க கூடாது நம்மை போல ஐஸ்வர்யவான்கள் உலகத்தில் கிடையாது அமேன் நமக்கு இந்த வெளிப்பாடு குறவுனால தான் நமக்கு தெரிய மாட்டேங்க அமேன் ரெண்டாவது இங்க சொல்லி இருக்கிற விஷயம் நீ அந்த ஞான நன்மைகளை அவங்கள்ட்ட இருந்து பெற்றாய் இப்போ நீ கைமாறாக அவர்களுக்கு சரீர நன்மைகளை செய்வாயாக ஒவ்வொரு வசனத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற வசனத்திலெல்லாம் ரெண்டு பாகங்கள் ஒன்று நம் நம்ம எதுக்கு பங்காளிகள் ரெண்டாவது அதனால் நம்ம என்ன செய்யணும் அல்லது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கப்படுது இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சேர்த்து நான் சொல்லுவேன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஞான நன்மைகளுக்கு யாராக இருக்கிறோம் சொல்லுங்க பங்காளிகளாக இருக்கிறோம் இது நல்லா உள்ளத்தில் இறங்கட்டும் ஞான நன்மைகளுக்கு பங்காளிகள் ரெண்டாவது அதனால நம்ம சரீர நன்மைகளை தாராளமா மற்றவர்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு ஒரு அல்ல ஆ இந்த சரீர நன்மைகளை எனக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படி இந்த கஞ்சனை போல நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த உள்ளத்தோட இருக்கக்கூடாது தயாளர்களாக இருக்க வேண்டும் அல்ல லூயா ஏன்னா இந்த உலக நன்மை நமக்கு ரெண்டாவது தான் நமக்கு ஞான நன்மைகள் நிறைய இருக்கு அப்போ நம்ம கையில் இருக்கிற உலக நன்மைகளை யாருக்கு இல்லையோ கொடுப்போம் கொடுப்போம் நமக்கு தெரியும் கொடுக்க கொடுக்க இங்கே ஊறிக்கொண்டே இருக்கும் ஆமேன் இல்லையா எந்த கிணறுல தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோமோ அந்த கிணறுல என்ன ஆகும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அது எடுக்காமல் எனக்கு எனக்கு நாங்கள் சேர்த்து வச்சுருந்தா பால் கிணறாக போயிடும் கெட்ட தண்ணீராக மாறிடும் அதே மாதிரி தான் நமக்கு இந்த சரீர நன்மைகள் எந்த சரீர நன்மை பணம் பொருள் செல்வம் எதுவாக இருக்கட்டு அதெல்லாம் தாராளமாக கொடுத்துட்டே இருக்கணும் கொடுக்க கொடுக்க ஆண்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக தந்துக்கிட்டே இருப்பார் அல்ல இது கர்த்தர் ஒரு கிறிஸ்தவனிடத்திலே விசுவாசியிடத்திலே எதிர்பார்க்கிறார் அவ தேவ பிள்ளைகளே நாம் இன்றைக்கு ஞான நன்மைகளில் பங்காளிகளாக இருக்கிறோம் அதில் சந்தோஷப்படுங்க அதில் அதனால் நீங்கள் நல்ல தைரியம் கொள்ளுங்க ரெண்டாவது நீங்கள் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்கள் அல்ல கொடுப்பதற்கு கலாத்தியர்ல ஒரு பிரையாரிட்டி வருஷ சொல்லி இருக்கு பார்த்துக்குங்க கலாத்தியர்ல கடைசி அதிகாரத்தில் ஸ்தோத்ராம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் ஒரு கிறிஸ்தவன் அப்படி சொல்லி ஒரு சொல்லாட் ஆ கலாத்தியர் ஆறு ஆறாம் வசனம் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகர்ந்து கொடுக்க கடவன் முதல்ல நாம் யாரிடத்திலிருந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம் யாரிடத்திலிருந்து திருவசனத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு நம்முடைய நன்மைகளில் பகர்ந்து கொடுக்க வேண்டும் அல்ல இல்லையா அப்போ தேவ ஊழியர்கள் அவர்கள் நமக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் நமக்காக திருவசனத்தை பகிர்ந்து தருகிறவர்கள் அவள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறதுனால ஊழியக்காரர்களுக்கு அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நாம் ஞான நன்மைகளை அவர்கள் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் சரீர நன்மைகளை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பகர்ந்து கொடுக்கணும் ரெண்டாவதாக பத்தாம் வசனம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் இங்க சொல்லி ரெண்டாவதாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்யணும் செகண்ட் ப்ரையாரிட்டி அதாக் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஊழியர்கள் ஊழியர்களுக்கு நன்மை செய்யணும் ரெண்டாவது ப்ரையாரிட்டி விசுவாச குடும்பத்தார் நம்முடைய சபையில் கூடி வந்திருக்கிற எல்லாரும் சேர்த்து சொல்லுவது தான் விசுவாச குடும்பத்தார் அல்லது கிறிஸ்துவின் விசுவாசத்துக்குள் வந்தவர்கள் எந்த ஒரு ஸ்தல சபைக்கு போகட்டும் ஆனால் விசுவாசத்தில் வந்த கூட்டத்துக்கு பேர் தான் விசுவாச குடும்பத்தார் ஆமீன் அப்போ உங்கள் கையில் இருக்கிற நன்மைகளில் நீங்கள் ரெண்டாவது ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா கர்த்தரை விசுவாசத்தை பின்பற்றுகிறார்கள் ஆனால் சரீரத்தில் கொஞ்சம் சரீர நன்மைகளில் குறைபாடோடு இருக்கிறாங்க பணம் பொருள் செல்வத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது உணவில்லை உடையில்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதனா கஷ்டப்படுறாங்க கடன் பாரத்தால் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது நம்மால் இயன்ற உதவிகளை நன்மைகளை அவர்களுக்கு பகர்ந்து கொடுக்க வேண்டும் அல்ல உதவி செய்ய வேண்டும் கடன் கொடுக்க கூடாது உதவி செய்ய வேண்டும் கடன் கொடுக்க கூடாது வட்டிக்கு விட கூடாது உதவி செய்ய வேண்டும் வட்டிக்கு விட கூடாது நல்லா எல்லாரும் கேட்டுல கேட்டுதா இல்லையா ஒரு அளவில் சொல்லுவோம் ஸ்தோத்ராம் அடுத்ததாக மூன்றாவது அதே வசனத்தில் இருக்கு யாவருக்கும் மூன்றாவது ப்ரையாரிட்டி எப்படி யாவருக்கும் உங்களுக்கு தேவன் ஞான நன்மைகளை தந்திருக்கிறார் அப்ப யாவரும் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் தானே அவர்கள் யாவருக்கும் செய்யுங்கள் தேவன் நம்முடைய அப்பா எல்லாருக்கும் அப்பா அவர் நமக்கு அநேக ஞான நன்மைகளை தந்திருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளில் ஒரு கூட்டம் ஞான நன்மையே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்குது அதுகளுக்கு ஒரு நன்மை சரீர நன்மையை நாம செய்வோம் அவன் எந்த மதம் என்று விசாரிக்காமல் உதவி செய்வோம் எந்த ஜாதி என்று விசாரிக்காமல் அவனுக்கு உதவி செய்வோம் யார் என்ன எந்த ஊருக்காரன் வடக்கையா தெக்கையா ஒன்னும் விசாரிக்காம நம்ம என்ன செய்வோம் உதவி செய்வோம் யாவருக்கும் உதவி செய்யுங்கள் அல்ல லூயா சோ தேவனிடத்திலிருந்து ஞான நன்மைகளை பெற்ற நாம் ஓ சரீர நன்மைகளை தாராளமாய் செய்கின்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் அல்ல சரி ரெண்டாவதாக பரம அழைப்புக்கு பங்காளிகள் முதல்ல ஞான நன்மைகளுக்கு பங்காளிகள் ரெண்டாவது நாம யார் பரம அழைப்புக்கு எப்ரேயர் மூன்று ஒன்று வாசிங்க எப்ரேயர் மூன்று ஒன்று இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இங்கே இரண்டாவது சொல்லி நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆமேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைத்தால் அந்த கல்யாண விருந்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மை அழைத்தால் இன்விடேஷன் கார்டு கிடைத்தால் நாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு பங்குள்ளவர்கள் அதான் அழைப்பு ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு அழைப்பு கடிதம் வருகிறது உடனே அந்த வேலையில் நாம் போய் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம் அந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக மாறுகிறோம் அழைப்புகள் உலகத்தில் நிறைய வருகிறது அரசியலிலே திடீரென்று அழைத்து தன் கட்சியில் சேர்த்து பதவி கொடுக்கிறார்கள் பல்வேறு அழைப்புகள் ஆனால் நமக்கு கிடைத்திருப்பதோ பரம அழைப்பு ஹெவன்லி கால் உலகத்திலிருந்து வந்த இது எங்கிருந்து வந்தது பரலோகத்திலிருந்து வந்தது தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு ஸோ இதெல்லாம் உங்க மனசுல ஆழமாய் பதிந்து உங்க சிந்தனை நிரப்ப ஆரம்பிச்சுன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் அல்ல லூயா தைரியமாய் வாழ்வீர்கள் இந்த எதுக்குமே பயப்பட மாட்டீர்கள் ஏன்னா நம்மை கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மைகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார் ஆமென் பங்குள்ளவர்கள் எடுத்து அனுபவியப்பான்னு சொல்லியிருக்கார் நீ வா உனக்கு உரிமை நீ இதுல பங்கு உள்ளவன் என்று சொல்லி இருக்கிறார் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் இந்த வார்த்தையை அப்போ பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்கள் பரம அழைப்பு நம்மை பரலோகத்துக்கு அழைத்த அழைப்பு பரலோத்திலிருந்து வந்த அழைப்பு ரெண்டும் சொல்லலாம் பரம அழைப்புன்னா ஹெவன்லி கால்னா ஹெவன்ல இருந்து வந்த அழைப்பு அந்த ஹெவன்லி கால் எதுக்கு நம்மளை பரலோத்துக்கு அழைக்கிறதுக்கு வந்த அழைப்பு தானே பரலோத்துக்கு அழைக்கிறதுக்காக வந்த அழைப்பு இது உலகத்துல எத்தனை பேருடைய காதில் விழுந்து எத்தனை பேருடைய அதை ஏற்றுக்கொண்டாங்க நிறைய ஞானிகளும் அறிவாளிகளும் இதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள் நாமோ அந்த அளவு படிப்பறிவில் இல்லாது இருந்தோம் அந்த அளவு பெரிய ஞானம் இல்லாதிருந்தோம் நமக்குள் இது வெளிப்பட்டது பரம அழைப்பு அல்ல பரம அழைப்புக்கு பங்குள்ளவன் பங்குள்ளவள் அப்ப அதனால நீ என்ன செய்யணும் அதே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் நீங்க இந்த பெரிய பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டு பங்காளிகளா இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்னாசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும் செய்ய வேண்டியது என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஒரு பாடமா மனசுலாக்கிடுங்க இது உங்களுக்கு அடிப்படையில் ரொம்ப பிரயோஜனமானது என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துவை சும்மா பார்க்க கூடாது எப்படி பார்க்கணும் கவனித்து பாருங்கள் அப்ப இந்த வசனத்துல நம்ம செய்ய வேண்டும் என்று என்ன சொல்லுது நீ அந்த பரம அழைப்புக்கு பங்காளியா இருக்கிறா பரம பரம அழைப்புக்கு நேராக பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி என்று பவுல் சொல்லுகிறார்ல அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றதுக்கு தான் பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம இப்போ பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ நாம் இப்போ என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப உற்று கவனித்து பார்க்கணும் கன்சிடர் ஜீசஸ் கன்சிடர் ஜீசஸ் தாட்ஃபுல்லி அண்ட் அட்டன்டிவ்லி கன்சிடர் ஜீசஸ் தாட்ஃபுல்லி அண்ட் அட்டன்டிவ்லி நல்ல சிந்தனை பூர்வமாய் தெளிவாக இயேசுவை நோக்கிப்பார் கவனித்துப்பார் அதோடு கூட அட்டன்டிவ்லி கூர்மையா கவனமாக அவரை கவனித்துப்பார் ஏன்னா அவர் சென்ற பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும் அதனால அவர் மேலே கண்ணு வச்சிருக்கணும் எப்ரேரில் சொல்லியிருக்கு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கிடவோம் அப்ப இந்த ஓட்டம் பரம அழைப்பினால் வந்த ஓட்டம் பரலோகத்துக்கு நேரா போகிற ஓட்டம் இந்த ஓட்டத்துல நம்ம கண்ணு எங்க தான் இருக்கணும் சொல்லுங்க எல்லாரும் ஆண்களும் சொல்லுங்கள் யாருக்கு நேரா இருக்கணும் இயேசு இயேசு மேலதான் கண் பதிந்து இருக்கணும் இன்னொரு ஊழியக்காரன் மேல கண்ணு வச்சு அவன் பின்னால ஓடக்கூடாது நட்சத்திரத்துக்கு அதாவது சினிமா நட்சத்திரத்துக்கு பின்னால ஓடுகிறாள் சிலர் அரசியல்வாதிக்கு பின்னால ஓடுறாங்க விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் ஓடுறாங்க அவங்களுக்கு காய்ச்சல் மக்கள் அறிவில்லாமல் செய்து நீயோ பரம அழைப்பை பெற்றிருக்கிறாய் அந்த அழைப்புக்கு பங்குள்ள நீ எப்பொழுதும் இயேசு மேல கண்ணு வச்சிருக்கணும் இயேசு எப்படி சென்றார் அப்படித்தான் நானும் போன இந்த காரியத்தில் இயேசு எப்படி பேசினார் அப்படித்தான் நானும் பேசும் இந்த காரியத்தில் இயேசு எப்படி தீர்மானம் எடுத்தார் போல தான் நானும் தீர்மானம் எடுக்கணும் இயேசு எப்படி எதிர்ப்பை சம்ப எதிர்ப்பை சந்தித்தார் இயேசு எப்படி பரிகாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் எப்படி பாடுகளை சகித்தார் உபத்திரவங்களில் எப்படி அவர் ஜெயம் எடுத்து நின்றார் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை அல்ல லூயா புகழ்ச்சி வந்தது உண்மை ராஜாவாக்குவோன்னு சொன்னார்கள் அப்பொழுதெல்லாம் அதை எப்படி அவர் சமாளித்தார் எல்லா விஷயத்திலும் நல்லது கெட்டது எந்த சூழ்நிலையிலும் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியனும் பிரதான அப்போ இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் நம்ம கவனம் யார் மேல இருக்கு நம்ம நோக்கம் யார் மேல இருக்கு சரி பண்ணி கொள்ளுங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஆமேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை மனுஷனை நோக்கி பார்த்து ஓடுனா ஒரு நாள் வெட்கப்பட வேண்டியது வரும் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நோக்கி ஓடினாலும் ஒரு நாள் ஏமாற்றம் வரும் ஆனால் இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்களோ பரம பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார்கள் அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கெடுக்கிற அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது வந்து கூப்பிட்டுட்டு போவேன் சொல்லி இருக்கிறார் அழைப்பும் தந்துட்டு உங்களை நானே வந்து அழைத்து செல்லுவேன் வெளிப்படுவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் அவரோடு சேர்க்கப்படுவோம் கிறிஸ்துக்குள் உயிரோடு இருக்கும் நாமோ எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு சேர்க்கப்படுவோம் அப்பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் நம்மை கொண்டு போவார் அல்லேலூயா லூயா அதான் பரம அழைப்பு இந்த பரம அழைப்புக்கு உங்களை பங்குள்ளவர்களா வச்சிருக்கிறாரே நீங்க பார்த்து ஓடாதீங்க பார்த்து ஓடாதீங்க ஓடுங்கள் இயேசுவின் மேல் கண் பதித்து ஓடுங்கள் அல்ல லூயா ஸ்தோத்திரம் மூன்றாவதாக நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் நம்மை சொல்ல மறந்துட்டீங்களே நம்மை ஆமா ஒரு பக்கம் காதுல கேட்டுகிட்டே இருங்க ஒரு பக்கம் வாயில சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல உள்ளத்தில் பதியும் சொல்லுங்களேன் எல்லாரும் கொஞ்சம் குழந்தைகளை மாறி இன்னைக்கு மாறிடுவோம் நல்ல உள்ளத்தில் பதிய வேண்டிய சப்ஜெக்ட் இது அமேன் எப்ரேயர் பனிரெண்டு பத்து அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார் இங்கே பரிசுத்தத்துக்கு நாம யாரா இருக்கோமா பங்குள்ளவர்களாக இருக்கு யாருடைய பரிசுத்தத்துக்கு தம்முடைய பரிசுத்தத்துக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிற பரிசுத்தத்துக்கு நம்ம பங்காளிகள் சொல்லலை அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் யாரா இருக்கிறோம் ஆ நம்ம எல்லாருக்கும் அவரவர் மனசுல ஒரு ஒரு கணிப்பு உண்டு இதான் பரிசுத்தம் அதான் பரிசுத்தம் அதல்ல தேவன் எப்படி பரிசுத்தரா இருக்கிறார் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நம்ம யாராக மாற்றி இருக்கிறார் ஆமேன் சேர்ல இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லா சொல்லுவோமா அல்லூயா தோத்துரா பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு நிமிஷம் பார்த்து யாருக்காவது ஒரு சின்ன அன்பு தட்டு கொடுக்க வேண்டியது இருக்கா பார்த்தோர் அல்லையோ அவருக்கா கூட சொல்லுவோம் அல்லா ஸ்தோத்திரம் பாருங்க எதுக்கு சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சில்லை ஆமாம் ஆமாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் அப்போ பரிசுத்தத்துக்கு அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம பங்காளிகளாக இருக்கின்றோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம்னாலே வேறுபாடு வேறுபாடு ஆண்டவர் எல்லாரை விட்டு வேறுபட்டு அவர் இருக்கிறார் அதுதான் விஷயம் அவருடைய தன்மை அப்படிப்பட்டது அவர் தேவன் தமிழில் கடவுள் கடவுள் சொல்றாங்க எல்லாரையும் கடந்து நிற்கிறவர் சொல்லிட்டு அப்போ தேவன் வந்து எப்பவுமே மனுஷரிலிருந்து வேறுபட்டு நிற்கிறவர் ஆனா மனுஷனுக்காக தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை சாயலாக வரும்படி செய்தார் அல்லேலூயா ஆனால் அவரோ மண்ணுலகுக்குரியவர் அல்ல விண்ணுலகுக்குரியவர் ஆமென் அவர் அழியாமை உள்ளவர் மனுஷன் அழியும் தன்மை உள்ளவன் ஆமென் சோ அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் யாரா இருக்கணும்னு சொல்றாரு பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்கிறாரு இப்போ சொல்கிறாரு நான் அந்த பரிசுத்தத்துக்கு உங்களை பங்காளிகளாக மாற்றுவேன்னு சொல்கிறார் ஆமேன் ஏன் பரிசுத்தையே நீ பெற்றுக்க என்று சொல்லுகிறார் அதனால் நாம் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் கண்டதோடு ஐக்கியப்பட முடியாது புரியுதா கர்த்தரோடு இருக்கிறவர்கள் சொல்லுங்க கண்டதோடும் ஐக்கியப்பட முடியாது கர்த்தரோடு இருக்கணுமா கண்டவைகளோடு ஐக்கியப்பட முடியாது இது ரொம்ப தெளிவா வச்சுங்க அநேகர் இன்றைக்கு கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போக காரணம் நல்ல நல்ல உபதேசம் பெற்றவர்களும் இன்றைக்கு உபதேசத்தை எல்லாம் விட்டாச்சு என்ன அதையும் அனுபவி இயேசுவையும் தேடு உலகத்தையும் அனுபவி இயேசுவையும் தேடு பொருளாச பிடிச்சவனா இரு ஏசி இது மாய்மாலம் இது வஞ்சகம் இது ஒன்றும் பரலவும் போய் சேராது திட்டமாக நாம் அறிந்து கொள்வோம் அல்ல லூயா பொருளாச பணாச மண்ணாச எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க போகவே முடியாது கர்த்தருடைய தன்மை அது அல்ல அவர் இதெல்லாம் விட்டு வேறுபட்டு இருன்னு சொல்றார் ஆமேன் விக்கிரகங்களை விட்டு வேறுபடுன்னு சொல்றார் விக்கிரகங்களோடு நீ ஐக்கியத்தை வச்சுட்டு கர்த்தரோடு ஐக்கியத்தை வச்சுட்டு இருந்தா நீ ஒரு நாள் அவருடைய பரிசுத்தில பங்காளியா இருக்க முடியாது அல்ல லூயா இயேசு இயேசுன்னு சொல்லலாமே ஒழிய நீ இயேசுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு நாளும் பங்காளியாக முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்கவும் முடியாது அதனால் அன்பர்களே காலையில் போய் ஒன்று அங்கே ஒரு கும்பிடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கையை வைத்து அல்ல இல்லையா சொல்கிறது நிறைய பேருக்கு இப்போ அப்படி ஒரு பழக்கம் ஆகிப்போச்சு நீ விக்கிரகங்களை விட்டு விலகிறு அல்ல இல்லையா விக்கிரகங்களை சார்ந்த எல்லாவற்றை விட்டு நீ விலகிடுன்னு பைபிள் எத்தனை எத்தனை சொல்லுது அதனால திட்டமாக நீங்கள் வேறுபடுங்க கர்த்தோட பாவங்களை விட்டு வேறுபடு எந்த பாவத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது பாவத்தை எதிர்த்து நெல்லு பாவத்தை நம்மளே வாசல் திறந்து கொடுத்தா அது என்ன செய்யும் காயினுக்கு செய்த மாதிரி செய்யும் காயினுடைய வீட்டு வாசலில் பாவம் படுத்து கிடக்கிறதுன்னு கத்தர் எச்சரித்தார் அவன் அதுக்கு எதிர்த்து நிற்காம அதை துரத்தாம வாசலை திறந்து கொடுத்தான் அது உள்ள வந்துச்சு பகையை எழுப்பிச்சு கொலைபாதகனாய் மாற்றி நிலையற்ற அலைகிறவனாய் சாபம் பெற வைத்தது பாவம் எப்படி தான் செய்யும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும் வசனம் சொல்லுது ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு என்ன செய்யணுமா எதிர்த்து நிற்கணுமா உன்னை அடிப்பேன் இந்த பாவத்தை அடி ரத்தம் சிந்துலாம் ஆனால் பாவத்தை செய்ய மாட்டேன் கொல்லு போடுவேன் கொல்லுப்பா என் ரத்தத்தை சிந்து ஆனாலும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக கூட என்ன செய்யணும் பாவத்துக்கு எழுத்து நிற்கணும் அந்த ஸ்பிரிட்டை ஆவியானவர் நமக்கு தருவாராக அல்ல அவர் அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நமக்குள் வந்திருக்கிறவர் அவர் பிதாவின் பரிசுத்தத்துக்கு நம்மை பங்காளிகளாய் மாற்றும்படி நமக்குள் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் விலகி இருங்க பாவத்துக்கு விலகி இருங்க அதே மாதிரி உலக ஆசாபாசங்களுக்கு விலகி இருங்க லௌகீக உலகம் என்பது மகாபரிய சத்துரு அதை அனுபவிக்க போனா கிறிஸ்து பின்னால வரவே முடியாது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது உலக சிநேகம் நீங்களே சொல்லுங்க உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை உலகத்தை ஒருத்தன் சிநேகிச்சான்னா அதை போய் கட்டி அணைச்சிட்டு கிடந்தான்னா அவன் ஒரு நாளும் தேவனிடத்தில் வர முடியாது அவன் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான் இப்போ நம்ம உள்ள எப்படி இருக்கு யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க ஒருவனும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது ஒரே ஜமான கூலியும் செய் உலக பொருள்னா அதுக்கு பின்னால போயிரு ஏசுனா ஏசு பின்னால வா அதான் சொல்ற இன்னைக்கு எல்லாரும் என்ன அதுவும் இதுவும் சேர்த்து அனுபவிக்கணும்னு ஒரு கிறிஸ்தவம் அதுதான் மோசமான கிறிஸ்தவம் வஞ்சிக்கிற கிறிஸ்தவம் இன்றைக்கு அதுதான் நிறைந்து கிடக்கிறது நாம் உணர்வடைய வேண்டும் நமது வாழ்வில் என்னென்ன விஷயத்தில் இந்த மாய்மாலம் இருக்குது இந்த ரெண்டு அல்ல என்ன சொல்றது இந்த இருவிதமான தன்மை இருக்கிறது அதை மாற்றணும் ஒரே வழியில் நிற்கணும் அல்ல லூயா சோ வேறுபட வேண்டியதை விட்டு வேறுபடுங்க உலக ஆடம்பரத்து மேல ஆசை வச்சுட்டு நீ பரலோத்தையும் ஆசைப்பட்ட கிடைக்குமா இது அழிந்து போகிற ஆடம்பரம் இதை ஜெயிக்க ஏன் உனக்கு பலன் இல்லை ஒரு 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 பொருள் ஒரு நகை நட்ட ஜெயிக்க முடியல அது இல்லாம முடியாதான் எப்படி அதோட தான் உங்கள் ஆண்டவர் படச்சாரா அது இல்லாட்டா செத்து போயிருவோமா யோசித்து பாருங்க அதை விட முடியல ஆடம்பர ஆசை உள்ள இருக்குது உலகத்தானோடு ஒத்து உள்ள ஆசை உள்ள இருக்குது எல்லாரையும் உலகத்தில் மனுஷனை எல்லாம் திருப்திப்படுத்தணும் என்ற ஆசை இருக்குது அதான காரணம் வேற என்ன தெய்வீக காரணம் அதுக்கு இருக்க முடியும் ஒன்று திமுத்தியிலும் பேதருவலையும் சொல்லப்பட்ட வசனம் உங்களுக்குள் வருகிறது இல்லையா உங்களுக்கு ஒரு உணர்வை ஒருபொழுதும் தருகிறது இல்லையா சிந்தித்து பாருங்க நாம் வேறுபட வேண்டிய காரியங்களோட்டு வேறுபடும் பொழுதுதான் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளியா இருக்க முடியும் வேற என்ன காரியம் இந்த உலகத்தினுடைய சிஸ்டம்ஸ் பேட் சிஸ்டம்ஸ் லஞ்சம் கொடுக்கிறது லஞ்சம் வாங்கிறது எல்லாம் இருக்குது உலகத்தில் தார்மாறான வாழ்க்கை முறை இப்பொழுது உலகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது ஒழுக்கமற்ற வாழ்க்கை இதெல்லாம் விட்டு விலகி இருங்கள் அல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் லிவிங் டுகெதர் கல்யாணம் பண்ணாமலே சேர்ந்து வாழ்தல் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ பேர் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப வேதத்தின் வசனத்தை அவர்கள் காலில் போட்டு மிதித்திருக்கிறார்கள் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு முதலே உனக்கு குடும்பத்தின் ரகசியம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஆண் அந்த ஆணுக்கு ஒரு பெண் அதுதான் குடும்பம் ஆணும் சேர்ந்து குடும்பமாக முடியாது பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பமாக முடியாது ஒரு மனிதனும் ஒரு மிருகம் சேர்ந்து குடும்பமாக முடியாது இதெல்லாம் தெரிய மாட்டேங்கனை எல்லாம் தாருமாறு ஒழுக்கமற்ற வாழ்க்கை இதுதான் உலகம் இதுதான் உலகம் அந்த உலகத்தை விட்டு நீ வேறுபாடுன்னு கத்தருடைய வசனம் சொல்லுகிறாரு அல்லா எல்லாத்துலேயும் அதுவும் கொஞ்சம் இருக்கட்டும் இதுவும் கொஞ்சம் இருக்கட்டும் என்ற மனப்பான்மையில போனா கடைசில அசுத்தமும் அருவருப்பும் அக்கிரமும் தானாய் உங்கள் வாழ்வின் பங்காய் மாறிவிடும் உதறி போட்டாலும் போகாது நீங்கள் இப்பொழுதே தீர்மானம் எடுத்து எனக்கு இயேசு போதும் இயேசு என் முன்னே உலகம் என் பின்னே என்ற உறுதிப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒருபோதும் இந்த உலகத்தின் அருவருப்போ கரைகளோ நம்மை வந்து சேதப்படுத்த முடியாது ஆமேன் னத்துக்கு விலகிருங்கள் என்று பைபிள் எத்தனை தடவை சொல்லுகிறது எங்க ஆரம்பிக்குது ஆகாத சம்பாஷணையில் ஆரம்பிக்குது ஆகாத பார்வையில் ஆரம்பிக்குது ஆகாத தொடர்பில் ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு கட்டம் போன பிறகு அதிலிருந்து காப்பாற்றப்பட முடியாது அது இழுத்துக்கொண்டே போய்விடும் தான் நடக்கிறது யோசிப்பு அதற்கு விலகி ஓடினான் விட்டு விட்டு ஓடி பழைத்துக் கொண்டான் ஓடித்தான் பிழைக்கணும் வேறுபாட்டை காத்துக்கொள்ளாவிட்டால் நாம் நம்முடைய நம்பிக்கை வீண் போய்விடும் நம்முடைய ஓட்டம் வீணாய் போய்விடும் ஒரு உலக ஆசைக்காக ஒரு உலக பொருளுடைய ஆசைக்காக உலகத்தில் எல்லாரும் இப்படித்தானே நீ உலகத்தானா இயேசு சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல நீங்கள் பரம எருசலேம் குடிமக்கள் அல்ல பரம எருசலேம் சிட்டிசன்ஸ் ஆக்கும் நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு வெளிப்பாடு இல்லாதபடியினால் அநேக கஷ்டங்கள் அநேக நெருக்கங்கள் அது மட்டுமல்ல தோல்விகளுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒரு எச்சரிப்படைவோம் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க பங்காளிகளாக இருக்கணும் அப்போ அதுக்கு நிபந்தனை இருக்குல்ல அவருடைய சிக்ச்சைகளை ஏற்றுக்கொள்ளணும் அதான் அந்த வசனம் சொல்லுது உங்கள் உலக பிரகாரமான தகப்பன்மார் அவங்களுக்கு நலமன்று தோன்றினபடி உங்களை கொஞ்ச காலம் சிக்ட்சித்தாங்க ஆனால் கர்த்தரோ அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கும்படி அவர் உங்களை உங்கள் பிரயோஜனத்துக்காக சிக்ட்சிக்கிறார் லீலூயா சிட்சை நமக்கு உண்டு பரிசுத்தம் அடையணும்னா என்ன கிடைக்கணும் தேவனுடைய முதல் ரெண்டு பாயிண்ட் நல்லா பேசுனீங்க மூணாவது பாயிண்ட் ஸ்ட்ராங்கா பேசுங்க ஆமா சிட்சை என்ன செய்யணும் அடைந்து கொள்ளணும் சிச்சிக்கவே விடாதுன்னு சொல்ல முடியாது உலகத்தானை கர்த்தர் தண்டிப்பார் நியாயம் தீர்த்து தண்டிப்பார் அது வரைக்கும் அவனை சில சலட்சுமி சிச்சிக்காமலேயே விட்டுருவார் அவன் இஷ்டத்துக்கு செய்வான் அக்கிரமம் மேலே அக்கிரமம் செய்வான் அவனுக்கு ஒரு கஷ்டம் வராது ஏன்னா அவன் பரிசுத்தத்தில் பங்காளி அல்ல புரிந்து கொள்ளுங்க ஆனால் நாமும் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளியாக இருக்கிறதுனால தகப்பன் தான் நேசிக்கிற புத்தர் சிட்சிக்கிறது போல இவர் நம்மை தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அடிப்பார் சொல்லு சரிதானா நம்மளை தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அடிப்பார் ஏன்னா நீ அவர் பரிசுத்தத்தில் நம்ம பங்காளிகள் மற்றவன் அப்படி இல்லை அவன் போக்கிடமே வேற போ செய் விட்டுருவார் மொத்தமா அடிப்பார் காலம் நிறைவேறும் பொழுது அக்கிரமம் நிறைவேறும் பொழுது அடி பலமா இருக்கும் தான் இருக்கோம் வேதத்துல படிச்சிருக்கோம் நிறைய இப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது நமக்கு கிடையாது நாம் உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படாமல் நாம் இப்பொழுது சிக்ஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு செய்தா உடனே அடிக்கிறார் நல்லதா கெட்டதா நல்லது இல்லைன்னா அடுத்தது துணிஞ்சு அடுத்த தப்புக்கு போ அடுத்த துணிஞ்சு இன்னொரு தப்பு செய்வோம் தப்பு மேல தப்பு செய்வோம் பெரிய ஆபத்துல போனா கர்த்தர் அப்பப்ப தட்டிக்கொண்டே இருக்கிறார் சிந்தனை கூட சில சமயம் கொஞ்சம் ராங்கா போச்சுன்னா ஒரு தட்டு தட்டுறார் தட்டுறாரா இல்லையா தட்டப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லூயா நீங்கள் கத்துடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளா இருக்கிறதுனால அந்த பரிசுத்தத்தை விட்டு நீங்க உங்களை ரைட்ல கால் போனா ஒரு தட்டு லெப்ட்ல கால் போனா ஒரு தட்டு நீ இந்த தான் நெருக்கி தான் ஆனா இதுல நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப சோர்வு அவையெல்லாம் இருக்கான்ல இது ஆண்டவருக்கு இந்த வார்த்தை கேட்கவே சகிக்காது அவையெல்லாம் இருக்கது போல ஒன்ன வைக்கட்டா அப்படின்னு கேட்டார்னா எல்லாம் சேர்ந்து போகிற அக்கினி கடலில் தான் போய் கிடக்கும் ஆனால் ஆண்டவர் நமக்காக தான் வாழும் பட்டணத்தை மோட்ச பட்டணத்தை வாக்கு பண்ணி அதுக்கு ரெடியாக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவையெல்லாம் இருக்கான்ல பேழைக்க ஜன்னலில் பார்த்து அவையெல்லாம் தண்ணியில் அழகாக நீச்சல் அடிச்சுட்டு இருக்காமல்ல எத்தனை நாள் நீச்சல் அடிப்பான் அவன் முங்கி ஜாவான் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது நீ பேழைக்குள்ள தான் நீ எப்படி ஆனால் உனக்கு இது புரியாது அவன் தண்ணியில ஜாலியா நீச்சடிச்சுட்டு இருக்கான கொஞ்ச நாள் நீச்சல் அடிப்பான் என்ன பண்ணுவான் சொல்லுங்க அதான் உலகத்தானுக்கு வரும் முடிவு உனக்கும் எனக்குமோ கிறிஸ்து தன்னோ கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள ஆண்டோ நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார் அப்ப அங்க நெருக்கி தான் பிடிப்பார் பேழைக்குள்ள ஒழுங்கா இரு அல்லோ அதனால தேவ பிள்ளைகளே வசனத்து நிமித்தம் வர உபத்திரவத்தில் நீங்க உறுதியா நிலைத்திருங்க அமைன் உலகத்தை தேடி ஓடாதிருங்கள் வசதியை தேடி ஓடாதிருங்கள் ஆசைகளை தேடி ஓடாதிருங்கள் கர்த்தரை தேடி ஓடுங்கள் உங்கள் ஓட்டம் ஜெயமாக முடியும் அட் சொல்றாரு உன்னை என் பரிசுத்தத்துக்கு பங்காளியா மாத்தி இருக்கிறேன் எத்தனை பேர் சந்தோஷம் இந்த பரிசுத்தம் நம்மளால உருவாக்க முடியாது நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியும் இல்லையா என்ன மோசம் மோசத்துல மோசம் வெளியே சொல்ல முடியாத கேவலங்கள் ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி ஆண்டவர் இவ்வளவு தூரம் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அதுவே அவருடைய பெரிய கிரியை ஒரு சொல்லுங்க அப்போ இதை இன்னும் பரிசுத்த ஒரு விரும்புகிறார் அவருக்கேற்ற கேட்ட நம்மை மாற்ற விரும்புகிறார் அதனால தான் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அவர் நம்மை சிட்சித்து 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 இல்லையா சிலர் பார்த்தா கொஞ்சம் அப்படியே அடிச்சு 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 ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துருவாங்க பிறகு ஃபைன் டியூனிங் பண்ணுவார்கள் நிறைய அடி குட்டி குட்டி அடியா இருக்கும் அடிச்சுட்டே இருப்பார்கள் கடைசியில தான் அது அதுக்குள்ள ஷேப்ல கரெக்டா வந்து சேரும் அல்ல இல்லையா இது போல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ ஒவ்வொரு நாளும் சில தட்டுகள் சில சிட்சைகள் சில ஆண்டவர் நெருக்கி பிடிக்கிறது வந்தா சோர்ந்து போகாதருங்கள் அப்பா அப்பா என்று சொல்லி அவரையே பிடிச்சுக்கிடுங்க அல்ல அவர் பாதத்தையே என்ன பண்ணிக்கிடுங்க ஆ அணைச்சு கொள்ளுங்கள் எப்பவும் கேட்கணும் அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு கேட்கணும் ஒரு அடி விழுந்தா உடனே எங்க கேட்கணும் சொல்லுங்க உடனே சுகமாக்கும் நம்ம ஷார்ட்கட்ல தான் போவோம் ஒரு அடி விழுந்துச்சுன்னா உடனே சுகமாக்கும் ஐயோ இதுலேருந்து காப்பாற்றும் அதை தாரும் எல்லாம் நல்லது தான் ஆனால் அறிவு உள்ளவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி அப்பா இது எதனால வந்ததுப்பா என்ன சும்மா அடிப்பாரா நம்ம போல சும்மா இஷ்டத்துக்கு நம்மளுக்கு கோபந்தோட ஏதோ ஒரு பிள்ளைய பிடிச்சி அடிக்கிறது அப்படி அடிப்பாரா அப்படிலாம் அடிக்க மாட்டார் காரணத்தோடு தான் அடிப்பார் அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த வெளிப்பாடு பெற்ற தெய்வ பிள்ளை கேட்க வேண்டிய கேள்வி அப்பா என்னப்பா ஆச்சு எங்களுக்கும் எனக்கும் உமக்கும் நடுவில் என்ன ஆச்சுப்பா என்ன ஆச்சு என்ன பிரச்சனையாச்சு என்ன ஆயிப்போச்சு என்ன அடிச்சிருக்கீங்களே ஆண்டவர் சொல்லி தருவார் திருத்துவார் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகள் அல்ல லூயா சரி அவருடைய பரிசுத்தத்துக்கு நம் பங்காளிகளாக இருக்கிறோம் அல்ல லூயா பரிசுத்தமாக்குமையா என்னை பாரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமாக்கும் ஐயா என்னை பாரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமின்றி தரிசி உண்டோ பாரிசுத்தரு மகா பாரிசுத்தரு பரிசுத்தமின்றி தரிசி உண்டோ பாரிசுத்தரு மகா பாரிசுத்தரே பரிசுத்தராயிருக்க என்னை அழைத்தீரை பாரிசுத்தரே பரிசுத்தராயிருக்க என்னை அழைத்தீரை பாரிசுத்தரே கார்த்தர் நிர்வீறும்போம் பரிசுத்தம் காண பாடைக்கிறேனே என்னை ஆமீன் கார்த்தர் நிறுவோம் பரிசுத்தம் காண பாடைக்கிறேனே முத்தம் பாக்கீர நீ பரிசுத்தமாக்கு மையா கேளு அப்பா இந்த பரிசுத்தம் எங்களுக்கு வேணும் அசுத்தம் நிறைந்த உலகம் அருவருப்பு நிறைந்த உலகம் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்துக்கு பங்காளியா மாத்தி இருக்கிறீங்க ஏத விட்டு விலகணுமோ அதை விட்டு விலக ஆயத்தம் எங்களை நடத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்க ராஜ்யத்தில் தரிசி கொள்ளுங்கப்பா பரிசுத்தரு மகா பரிசுத்தமின்றி தரிசி உண்டோ பரிசுத்தரு மகா பரிசுத்தரு எப்பவும் உங்க உள்ளத்துல துனித்துக் கொண்டிருக்கட்டும் நான்காவதாக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார் ஒன்று நான்கு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது லூயா இதுக்கு முந்தின வசனத்தில் தேவனுடைய திவ்ய வல்லமை உங்கள் ஜீவியத்துக்கு தேவையான யாவையும் தந்தருள் இருக்கிறது உங்கள் தேவ பக்திக்கு தேவையான யாவையும் தந்தருள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு அதோடு சேர்த்து உங்களுக்கு திவ்ய சுபாவத்திலும் உங்களுக்கு பங்கு தந்திருக்கிறார் அதுக்கான வாக்கு தத்தங்களை உங்களுக்கு அருள் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது தேவனுடைய திவ்ய வல்லமை திவ்ய வாக்குத்தத்தம் டிவைன் பவர் அண்ட் ப்ராமிசஸ் ரெண்டும் ஞாபகம் வைக்க ஈஸியாக இருக்கும் பவர் அண்ட் ப்ராமிசஸ் ஆண்டவர் தம்முடைய வல்லமையும் நமக்கு தந்திருக்கிறாராம் வாக்கு தத்துங்களையும் தந்திருக்கிறார் தமிழ்லையும் அப்படி தானே வல்லமை வாக்கு தத்தம் வா வா வல்லமை வாக்கு தத்துவம் இங்கிலீஷில் பவர் அண்ட் ப்ராமிஸ் அப்போ இந்த ரெண்டையும் தந்துட்டு எதுக்கு தந்திருக்கிறார் உன் ஜீவனத்துக்கு வேண்டிய யாவையும் நீ பெற்று கொள்ளும்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உணவு வேணும் உடை வேணும் சில வசதிகள் வேணும் இவைகளுக்கு வேண்டிய திவ்ய வல்லமை உனக்கு ஏற்கனவே தந்துட்டேன் பவர் பரிசுத்தாவின் மூலம் தந்திருக்கிறார் இதுக்கு வேண்டிய வாக்குத்தத்தமும் தத்துவமும் உனக்கு தந்துட்டேன் பைபிள் வசனத்தில் அந்த வாக்கு தத்துவத்தையும் தந்திருக்கிறார் இது ரெண்ட வச்சு நீ இந்த உலகத்தில் உனக்கு என்னெல்லாம் வேணும் நீ பெற்றுக்கொள்ளலாம் ஒரு அலிலியா சொல்லுவோம் சிலருக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க ஒரு இந்த இதெல்லாம் நடக்கும்போது பெரிய மீட்டிங்ஸ் நடக்கும்போது இந்த கார்டு கையில் இருந்தால் உள்ளே விட்டுருவாங்க அந்த கார்டு கொண்டு காட்டினா சாப்பாடு கிடைக்கும் டீ கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதுக்குள்ள கார்டு இல்லாமல் உள்ள நுழைஞ்சான்னா பட்னியாக தான் இருக்கணும் ஒன்றும் கிடைக்காது அவனுக்கு யா கண்டா துரத்துவாங்க ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரா அவருடைய ஆவியையும் நமக்குள்ள தந்திருக்கிறார் இது வந்து உனக்கு இந்த லைஃப்பில் என்ன வேணும் மகனே நான் உனக்கு பரத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை நீ ரிசீவ் பண்ணலாம் அல்ல லூயா பரத்திலே உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இதெல்லாம் பெற்றுக்கொள்ள என்னுடைய பவரும் ப்ராமிஸும் உனக்கு போதும் என்னுடைய வல்லமையும் என்னுடைய வாக்குத்தத்தம் உனக்கு போதும் ரெண்டாவது தேவ பக்தியாய் வாழ்வதற்கு உனக்கு என்னெல்லாம் வேணும் அதுக்கும் இதே வல்லமையும் வாக்குத்தத்தம் போதும் ஏன்னா இந்த சரீர வாழ்வு மட்டுமல்ல ஆத்மீக வாழ்வு இருக்கு அதான் தேவபக்தியின் வாழ்வு இந்த வாழ்வுக்கு உனக்கு என்ன வேணும் உனக்கு உனக்கு ஒரு போராட்டமா இருக்கா அதில் ஒரு ஜெயம் வேணுமா நீ உனக்கு அதுக்கு தான் நான் வல்லமையை தந்திருக்கிறேன் உனக்கு வாக்குத்தத்துவத்தை தந்திருக்கிறேன் வசனத்தை படி ஆவியானவருக்கு கீழ்படி வசனத்தை படி ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு வசனத்தை படி ஆவியானவர் மூலமாக கூப்பிட்டுக்கிட்டே இரு இவ்வளவும் செஞ்சேன்னா நீ எதுல தேவபக்தியா வாழ முடியலையோ அதுலாம் தேவ பக்தியா வாழ முடியும் ஓடல்ல உனக்கு நான் வல்லமையும் வாக்கு தத்தமும் அதை நீ ஜெபிக்கலாம் அதுவே உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் எந்த விஷயத்திலும் ஆண்டவருக்காக ஜீவிக்க உலகத்துல பிழைக்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் வல்லமையும் வாக்குத்தத்தமும் என்ன செஞ்சிருக்கிறாரு தந்திருக்கிறார் அல்லை லூயா ஸ்தோத்திரம் அதே நேரத்தில் கூடவே நீ திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாக உன்னை நான் ஆக்கி இருக்கிறேன் தேவனுடைய சுபாவம் என்ன தேவனுடைய தன்மை என்ன அதுக்கு ஒன்ன பங்காளியா மாத்தி இருக்கிறேன் அதுக்கும் இதே தேவ வல்லமையும் இதே வாக்கு தத்துமும் போதுமானது அல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் நமக்கு பெரிய பாக்கியம் அப்பா சுபாவம் பிள்ளைக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பிள்ளைகள் பார்த்தா வளர்ந்து வாலிபத்தில் ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது தவப்பனாரை போலே இருக்கும் சில தாயாரை போலே இருக்கும் அச்சசல் அப்படியே இருக்கும் ரொம்ப காலம் தாண்டி பார்க்குறவங்க திடீர்னு சொல்லும் அடே உங்கள் அம்மா மாதிரியே இருக்க உங்கள் அப்பா மாதிரியே இருக்கன்னு சொல்லி அப்படி சாயலே அப்படி மாறுது அது மாதிரி சுபாவமும் அப்படி தான் தவப்பம் புத்தி அப்பம் புத்தி சரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள் சிலர் ஆ சுபாவம் அதே மாதிரி நமக்கு பிதாவினுடைய சுபாவம் நமக்கு வரணும் அல்லா அவருடைய நீடிய பொறுமை நமக்கு வரணும் அவருடைய அன்பு நமக்கு வரணும் அவருடைய சாந்தம் நமக்கு வரணும் அவருடைய இச்ச அடக்கம் நமக்கு வரணும் அவருடைய தயவு குணம் நமக்கு வரணும் எல்லா நல்ல குணங்கள் திவ் தெய் திவ்ய சுபாவம் தெய்வீக சுபாவம் அந்த தன்மை அதுக்கு நம்மை பங்காளியாய் மாற்றி இருக்கிறார் ஒரு அல்லா சொல்லுவோம் அநேக அநேகோசைக்காரர்கள் கவனிக்காம விடுகிற பகுதி இது வல்லமையில் அதிக கவனம் செலுத்துவார்கள் வசனம் படிக்கிறது வாக்கு தத்துவம் எல்லாத்திலையும் கவனம் செலுத்துவார்கள் சுபாவத்தில் கவனம் செலுத்தவில்லை சுபாவம் சரியாகல இருபது வருஷத்துக்கு முன்ன கோபம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால இந்த சுயநலம் தவிர பெரிய பெரிய ஃபெயிலியர் பாருங்க இது ஃபெயிலியர் நான் கிறிஸ்துவோடு பழகினேன் என்றால் கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் வந்தே ஆகும் அவருடைய ஆவி எனக்குள் வாசமா இருக்கிறார் கிரியை செய்கிறார் என்றால் கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் வந்தே ஆகும் இத்தனை வருஷம் ஆகியும் எனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வரல ஒரு சின்ன காரணம் ஆத்திரத்தில் நான் குதிச்சு சாடிக்கிட்டு நிற்கிறேன்னா அப்ப அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து என்ன பிரயோஜனம் அந்த வல்லமை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா இந்த விஷயத்துக்காக பைபிள் எல்லாம் பத்து ஐம்பது முடிச்சாச்சு ஆனா பயம் இன்னும் மாறல இன்னும் சில பெருமை மாறல அப்படின்னா பெரிய தோல்வி பைபிள் படிச்சும் பிரயோஜனப்படலையே அந்த தேவ வல்லமையையும் அந்த தேவ வாக்கு இதற்காக நீ பயன்படுத்து கேளுங்கள் ஆண்டு விட்டு ஆவியானவர் கோவப்பட்டுட்டேன்னப்பா மன்னியோப்பா இப்படியே நம்ம உள்ள அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் நம்முடைய ஆவிக்குள்ள எப்பவும் ஒரு ஒரு சம்பாஷணங்க நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆவியானவரோடு பேசி அந்த இடத்துல ஒரு பெருமை எண்ணம் வந்துட்டப்பா இப்படி பேசினாலே அவர் அதெல்லாம் சரி பண்ணிகிட்டே வருவார் அல்ல லூயா அடுத்த முறை அந்த சந்தர்ப்பத்தில் போகும்போது பெருமைப்படாமல் காத்துக்கிடுவார் ஆமே நம்ம அதை பற்றி கவலையே படாமல் எப்போ ஜபம் போட்டாலும் ஒரு பத்தாயிரம் ரூபா தாரம் இப்ப ஒரு இருபது தாரம் ஒரு நாளைக்கு பத்து பாக்கி தாரம் இதுதான் பூரா ஜபம் பிசினஸ் பிரேயர் ஒரு தெய்வஸ் பாவத்துக்காக ஒரு ஜபம் என்னைக்கு நடந்துச்சு அதுக்காக ஜபம் பண்ணுங்க அவைகளை நாடி தேடும் பொழுது இவைகளை தானா தருவேன்னு சொன்னார் இந்த தானா கிடைக்கிற வேலைக்காக போய் நாம மன்றாடி கொண்டிருக்கிறோம் அது உலகத்தார் ஜெபிக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக ஜெபிக்கிறார்கள் அதை விடுங்க நீங்க ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு தனி ஜபத்திலும் அந்த உரை போல மாற்றும் ஐயா உண்மை போல மாற்றும் ஐயா நேரத்தை கொஞ்சம் தவறிட்டேன் அப்பா அன்னைக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிட்டேன் அப்பா என்னை உண்மை போல மாற்ற மாட்டீரா இப்படி இப்படித்தான் கெஞ்சணும் அது அவருக்கு ரொம்ப பிரியமானது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமானது அவருடைய சுபாவத்திலே பங்காளிகள்னு சொன்ன பிறகும் இதை அனுபவிக்காம நேர போய் பழைய ஜென்ம சுபாவத்தோடு பர்லவத்தின் வாசலை தட்டுனா திறக்கவே மாட்டார் நீ பர்லவத்தை கெடுக்காதப்பா போயிருன்னு சொல்லிருவார் ஜென்ம குணம் உள்ளவனுக்கு பர்லவம் கிடையாது மண்ணின் சுபாவம் மாறி விண்ணின் சுபாவம் வரணும் அல்ல லூயா எனவே எச்சரிப்படைவோம் நம்ம ஜபத்துல எல்லாம் நீங்க இதை நல்லா குறிச்சுக்கிடுங்க தனி ஜபத்துல டெய்லி கொஞ்சம் நேரமாவது இதுக்கா ஜோம் பண்ணுங்க என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கு கிறிஸ்துவை நான் பார்க்கணும் அவரை கவனித்து பாருங்கள் அவர் சுபாவம் எப்படி இருந்து தாருமையா தாருமையா அந்த அன்பை தரமாட்டீரா அந்த மாட்டீரா அந்த சைப்பு தன்மையை தரமாட்டீரா பொறுமையா இருக்க வாயை கொஞ்சம் அடைச்சிட்டு அமைதியா இருக்க ஒரு கிருப தரமாட்டிரா என் கையை கண்ட்ரோல் பண்ண கிருப தரமாட்டீரா இப்படியே கெஞ்சினோம்னா அவருக்கு நம்ம மேல ஒரு பெரிய இறக்கம் உண்டாயிரும் என் பிள்ளை இதுக்கு ஆசைப்படுறான் ஆசைப்படுறா அவனுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி நம்மை திவ்ய சுபாவத்தில் வளர்த்துவார் அல்லே லூயா அப்போ திவ்ய சுபாவத்தில் நாம் பங்காளிகளாக வச்சிருக்கிறார் அதில் வளர்றதுக்கு வசனத்தையும் வாக்கு தந்திருக்கிறார் அடுத்ததாக ஒன்று குழந்தையர் பத்து பதினேழு அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதேயா முதல் வசனத்தில் என்ன சொன்னார் அந்த ஒரே அப்பத்திலே எந்த ஒரே அப்பத்திலே நான் கை காட்டுற இடத்தில் இருக்கிற அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம் பங்கு பெறறோம் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இப்போ அடுத்த கூட்டம் அதுதான் அப்பத்திலே பங்கு பெறுகிற கூட்டம் அப்ப இந்த ஒரே அப்பத்திலே நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் நம்ம எல்லாரும் ஒரே அப்பமா இருக்கிறோம் அல்லா ஆமேன் தோத்ராம் பைபிள் ஸ்கூல் தம்பிமார் எல்லாம் நல்ல மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா யார் யாருன்னு கவனிக்க எனக்கு கண்டுபிடிக்க தெரியல நல்லா தலை நிமிர்ந்து உட்காரு பாருங்க நம்ம எல்லாரும் ஒரு ஒரு தானியம் ஒவ்வொரு தானியம் அப்ப இந்த தானியம் எல்லாம் சேர்ந்து ஒரு அப்போன்னு சொல்றார் ஒரே அப்போன்னு சொல்றார் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே அப்பம் ஒரே சரீரம் அல்லா ஸ்தோத்ரம் இங்க நிறைய தானியம் சேர்ந்துதான் ஒரு அப்பம் அதே மாதிரி இங்க நிறைய விசுவாசிகள் சேர்ந்து ஒரே சரீரம் அல்யா கிறிஸ்துவின் சரீரம் அப்போ இங்கே சொல்றாரு நீங்க இந்த ஒரே அப்பத்துல நீங்க பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அடுத்து சொல்றாரு நீ இந்த அப்பத்திலும் பேய்களுடைய பந்தியிலும் போய் என்ன செய்யக்கூடாது பங்கு பெறக்கூடாது ஒரு அலுவலியா சொல்லுவோம் அப்போ பேய்களுடைய பந்தி பேய்களுடைய பாத்திரம் அங்க போய் பானம் பண்ணாத அங்க போய் பந்தி இருக்காத அங்கேயும் போய் வாங்கி வாயில் போட்டுட்டு இங்கேயும் வந்து வாங்கி வாயில் போட்டுட்டு போவேன்னா உனக்கு இங்கே பங்கு கிடையாது அல்ல இலூயா ரெண்டுலையும் நீ பங்காளியா இருக்க முடியாது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது சிலருக்கு இப்ப எப்ப பார்த்தாலும் இதான் அதையும் விட்டுறக்கூடாது இதையும் விட்டுறக்கூடாது இப்படி போனா கடைசியில அங்க போய் சேராது பாருங்க ஆரம்பத்துல கொஞ்சம் இருக்கும் சிலருக்கு ஆனா வருஷம் எத்தனை ஆச்சு இன்னும் அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னா போய் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு கொஞ்சம் நமக்கு சரியா சத்தியம் தெரியாம இருந்துச்சு நம்ம கொஞ்சம் அப்படி அது கூட அங்கேயும் பங்காளியா இருப்பேன் இங்கேயும் பங்காளியா இருப்பேன்னு சொன்னா உண்மையில இங்க பங்காளியா இருக்க முடியாது கர்த்தரிடத்தில் பங்கு இருக்காதான் வசனம் சொல்லுது நீங்க இந்த பாத்திரத்தில் இந்த அப்பத்தில் பங்கு பெற்றா இதுல ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறவர்கள் எல்லாரும் பங்கு பெறணும் ஏசு கிறிஸ்துவோடு ஞான ஸ்நானத்திலே உடன்படிக்க செஞ்சவங்க எல்லாரும் எப்போது இந்த அப்பமோ ரசமும் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பந்தி ஆராதனை நடக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கடைய வேண்டும் அப்படி எழுந்து வெளியே போக நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணி செல்லுகிறீர்கள் சொல்லி போகிறீர்கள் இந்த அப்பத்தில் நீங்களும் ஒரு தானியம் அல்லவா நீங்கள் எல்லாம் சேர்ந்துதானே ஒரே அப்பம் சொன்னார் அந்த ஒரே அப்பமா நாம இருக்கணும் எழும்பி போக கூடாது ஸ்தோத்ரம் அப்பம் சரிரமே இப்பாத்ராம் என்ற தமே அப்பம் என் சரிரமே இப்பாத்ராம் என்ற தப்பாது பங்கு பேரில் இப்பாரில் ஐக்கியம் கொள்வி தப்பாது பங்கு பெறில் இப்பாரில் ஐக்கியம் கொள்வி கர்த்தரின் திருவிருந்து பக்தியோ அதை அருந்து ஆயத்தோடின்று அதில் சேர்வதே நன்று ஆயத்தோடி அதில் சேர்வ தே இன்னொரு அர்த்தத்தில் சபையை குறித்து சொன்னார் அப்பம் அவருடைய சிலுவையில் பிற்கப்பட்ட அவருடைய சரீரம் அல்ல அதனால இந்த அப்பத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றினது ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் அந்த பாக்கியத்தை விட்டு துணிஞ்சு எழும்பி செல்லாதீங்க எவ்வளவு சொன்னாலும் சிலருக்கு ஒரு பழக்கம் இப்போ நீங்கள் உங்களோட இயேசு இல்லை நீங்கள் சும்மா பேருக்கு வரீங்க நீங்க எல்லாம் நீங்கள்லாம் போக போகமாட்டீர்கள் நீங்கள் இனியாவது உணர்ந்து எது உங்களுக்கும் இயேசுக்கும் இடையில் நிற்கிறதோ அதை தூக்கி தூர போடுங்க இந்த அப்பத்தை விட்டுட்டு போவாது அதை விட்டு தள்ளும் அதை விட்டு தள்ளாமல் ஒரு பகையாக இருக்கலாம் ஒரு பாவமாக இருக்கலாம் அது எது இருக்கோ இருக்கோசூகம் நமக்கு இடையில அதை தூர போடுங்க அதை வச்சுக்கிட்டு இந்த அப்பத்தை தூர எங்க போறீர்கள் யாத்திரை அக்னி கடலை ஒரு பயம் இல்லையா அங்க போய் போற ஐஸ்வர்யம் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டா ஏதாவது இறக்கம் கிடைக்குமா இத பற்றி ஒரு உணர்வு இல்ல பயம் இல்ல தூணிகரமா எழும்பி போறது செய்யாதிருங்கள் இப்படி செய்வதனால் உங்கள் குடும்பங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறது உங்கள் சரீரத்துக்கும் உங்கள் ஆவிக்கும் கஷ்டங்கள் வருகிறது வாழ்க்கை பாதையில் கஷ்டம் வருது ஏன்னா கத்தர் உன்னை நேசிக்கிறார் உன்னை தட்டுகிறார் சிரிச்சிக்கிறார் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சும்மா சும்மா நம்ம அடிபட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல நம்ம திருந்தணும் இல்லை நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு தட்டு தரும் பொழுது திருந்தி ஆண்டவரே நான் உம்மோட ஒப்புறவாகிறேன் இன்னாரோடு ஒப்புறவாகிறேன் கர்த்தருடைய அப்பத்திலே நான் பங்காளியா மாறுகிறேன் அல்லே லூயா இந்த நிலைக்கு எல்லாரும் வரணும் ப்ரை சொல்லாட் ஸ்தோதிரம் ரெண்டு காரியத்தை கூட சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன் அப்போஸ்தலர் ஒன்று பதினேழு சொல்லுகிறது அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான் இருந்தான் பற்றி பேதர் சொல்ல அவன் இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான் இருந்தான் இப்ப இழந்து போயிட்டான் அப்ப இதுல ஒரு வார்த்தை இருக்கிறது நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்காளிகள் தேவ ஊழியர்கள் எல்லாரும் ஊழியத்தில் பங்காளிகள் அது மட்டும் இல்ல விசுவாச மக்களுக்கும் ஊழியத்திலே தேவன் பங்கு வைத்திருக்கிறார் முழு நேர ஊழியர்களுடைய பங்கு வேற ஆனா விசுவாச மக்களுக்கு அவர் வைத்திருக்கிற பங்கு வேற ஆனா ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு அல்ல ஸ்தோத்திரம் அந்த பங்குகளை நாம் வைக்கிறோமா இப்போ ஊழியத்திலே சுவிசேஷ ஊழியம் நம்ம சபையில் கிருபை எல்லா ஊழியமும் நடக்கிறது சுவிசேஷ ஊழியம் ஏழைக்கு உதவுகிற ஊழியம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற ஊழியம் அப்புறம் இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஊழியம் எல்லா ஊழியும் நடக்கும் சிறுவர்களுக்காக வாலிபர்களுக்காய் குடும்பங்களுக்காய் சில பாதிக்கப்பட்ட கூட்டங்களுக்காய் பல்வேறு ஊழியங்கள் இதில் ஏதோ ஒரு ஊழியத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் உங்களுக்கு என்ன தரிசனம் என்ன வாஞ்சை என்ன பாரம் அதை இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களா இருங்கள் அல்லா பிலிப்பியர்ல பவுல் சொல்லுவார் நீங்கள் சுவிசேஷத்துக்கு பங்காளிகள் ஆனீர்கள் அல்லா அப்போ எதில் பங்காளிகளா இருக்கணும் எல்லாரும் எல்லா ஊழியத்திலையும் செய்ய முடியாது ஆனால் உங்களை கத்த நடத்துகிறபடி உங்கள் இதயத்தில் தந்த வாஞ்சை பாரத்தின்படி ஏதோ ஒரு ஊழியத்தில் நீங்கள் கண்டிப்பாக பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமே அதே போல இந்த சபையில் நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அதை நீங்கள் நிறைய பேர் நல்லா செய்றீங்க உங்களை பற்றி நான் போராடமெல்லாம் பாராட்டி சொல்கிறேன் அவர்களை ஊக்கப்படுத்த உங்களை முன்னுதாரணமாக நான் சொல்லுவேன் சபைக்காக அவ்வளவு நீங்கள் உழைக்கிறீங்க கடந்த நாளில் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது சில பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஆச்சரியம் நீங்க எப்படி இங்கே ரெண்டு மாடி சபையை கட்டிட்டு இந்த ஊர்ல இந்த பட்டணத்துல நாங்கள் இத்தனை வருஷமா ஊழிய்சிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு சொந்த இடம் இல்லை எப்படி எப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள் அதெல்லாம் பார்த்தா இந்த சபை மக்கள் தங்களை இந்த ஊழியத்தில் பங்காளிகளாக மனசார அந்த அந்த நிலைக்கு வந்ததுனால தான் இதெல்லாம் ஈஸியாக நடக்குது அல்ல லூயா இல்லை சபை மக்கள் எல்லாம் அந்நியரை போல நடந்துக்கிட்டா வரணும் பிரசவம் கேட்கணும் எப்போ முடிப்பார் போகணும் அதுக்கப்புறம் இந்த சபையை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை அக்கறையும் இல்லை இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நிலம் வாங்க முடியுமா சபை கட்ட முடியுமா சபை கட்டுனதை மெயின்டைன் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஊழியங்களை நம்ம செய்ய முடியுமா ஒன்றும் நடக்காது வருவார்கள் போவார்கள் வருவார்கள் இதான் ஒரு சங்கடம் அப்போ தான் நான் நினச்சேன் நம்முடைய முன்னோர்கள் நல்ல அஸ்திவாரத்தில் நம்ம வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்ல லூயா ஓ ஓரளவு ஃபுல் காஸ்பல் சபைகளில் இதை பார்க்க முடியுது எல்லா விசுவாசிகளும் அந்த சபையை குறித்து ஒரு பற்றுணர்வு ஊழியத்தில் பங்கெடுக்கிறது பணிவிடைகளில் பங்கெடுக்கிறது எல்லாத்துலேயும் பங்கு பெறுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதனால தான் அந்த சபைகள் வளர்ந்து வருகிறது அல்ல லூயா இதை நம்ம நன்றாகவே செய்யணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா செய்றீங்க உங்களுக்கு இதை வழக்கி சொல்ல தேவையில்லை ஆனா எல்லாரும் எல்லாரும் அவரவர் இயன்ற அளவிலே ஒரு பொறுப்போடு பாரத்தோடு நாம இருக்கணும் பவுல் சொல்லுவார் ஆக்கில்லா புர்ஸ்கில்லாவை பற்றி இவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்போ இயேசுக்காக நம்ம பிராணனையும் கொடுப்போம் கழுத்தையும் கொடுப்போம் ஜீவனையும் கொடுப்போம் ஆனா இந்த குடும்பம் ஊழியக்காரனுக்காக பவுலுக்காக என்ன செய்தாகலாம் பவுலின் ஜீவனுக்காக இவர்கள் என்ன செய்தார்களாம் தங்கள் கழுத்தை இப்போ பவுலுக்காக அவ்வளவு சேவை பண்ணியிருக்காங்க அவனுடைய அவனுக்கு ரொம்ப உபத்திரம் வந்தது கொருந்து கொருந்து பட்டணத்தில் அப்போல்லாம் கூட நின்னாங்க நம்முடைய உத்தரப்பிரதேசம் நக்கா சபையிலே ஒரு ஆராதனை முடிஞ்ச உடனே போலீஸ் வந்து மிஷினரிகளை அரெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க கூடவே விசுவாசிகள் நிறைய போயிட்டாங்க எங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணு என்றாக உட்கார்ந்து கொண்டார்கள் அவங்க பாருங்க நம்மளை போல இவ்வளோ பழக்கம் உள்ள விசுவாசிகள் அல்ல புதியவர்கள் தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு பாரம் எங்களுக்காக ஒரு மிஷினரி வந்தார் இன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அவரை தனிமையில் நம்ம விடக்கூடாது நாமும் கூட போகணும் அதான் அவன் பிராணனுக்காக இவர்கள் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் அல்ல இல்லையோ இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் இந்த சபை எழும்பி நிற்கிறது சபை நிற்கிற ஒரு ஊழியக்காரனால் சபை நிற்க முடியாது சபை என்பது ஊழியரும் விசுவாசிகளும் சேர்ந்த கூட்டம் அதில் தான் நம்ம எல்லாரும் பங்காளிகள் என்கிறத நினைச்சி ஊழியத்திலும் சேவையிலும் வேளையிலும் எல்லாவற்றிலும் நான் இந்த சபையிலே பங்காளி அலைலூயா ஸ்தோத்திரம் சரி கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசன வாசிங்க வெளிப்படுத்தல் இருபது ஆறு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான் இங்க எங்கே பங்கு தந்திருக்கிறார் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார் முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன அதாவது இயேசு திடீரென்று ஆகாயத்தில் வருவார் அப்பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் தழும்புவார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு அவர்களோடு கூட இயேசுடத்தில் சேர்க்கப்படுவோம் இதுக்கு பேர் முதற் பலன்களின் உயிர்த்தழுதல் முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல்னு இதுக்கு பேர் த ரிசரக்ஷன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்னால் முதல் கனி பறிக்கிறது அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்து ரிசரக்ஷன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பலன்களின் உயிர்த்தழுதல் அடுத்தது இந்த உயிர்த்தெழுந்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் ஆகிய நாம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு சொல்லப்படுகிற அனுபவத்தில் பரலோகத்தில் பிதாவோடும் இயேசுவோடும் ஏழு ஆண்டுகள் இருப்போம் அப்பொழுது இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும் இந்த அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சி உலகத்தில் நடக்கும் பொழுது ரெண்டு சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி அவர்கள் மூலம் அற்புதங்களும் தீர்க்க தரிசனங்களும் செய்து இந்த கைவிடப்பட்ட மக்களில் கொஞ்சம் பேர் காப்பாற்றப்படுவதற்காக ஊழியம் செய்வார்கள் அந்த ரெண்டு சாட்சிகளை அந்த கிறிஸ்து கொலை செய்து எருசலேம் வீதிகளில் அவருடைய சடலத்தை போடுவான் மூன்று நாட்கள் அப்படி கிடக்கும் அப்புறம் அந்த ரெண்டு பேரும் உயிர் இயேசு உடத்தில் போவார்கள் ஸோ அடுத்து ஒரு உயிர் அது ரெண்டு சாட்சிகளுடைய உயிர் தெழுதல் த ரிசரக்ஷன் ஆஃப் த டூ விட்னசஸ் அடுத்தது அந்த ஏழாண்டு முடியும் பொழுது அந்த கிறிஸ்துடைய ஆட்சியின் ஏழாண்டு முடியும் பொழுது அந்த ஏழு ஆண்டுகள் முதல் அந்த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸு அந்த முதற் பலன் கைவிடப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படாம போனவங்க ஆனா அதுக்கு பிறகு அந்திகிறிஸ்துடைய முத்திரையை தரிக்காம அவன் வைக்கிற சொரூபத்தை வணங்காம எந்த பாடுபட்டாலும் சரி என்று இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள் அந்த இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல் இந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சியின் முடிவிலே இயேசு பரலோகத்திலிருந்து நம்மையும் அழைத்து கொண்டு பூலோகத்துக்கு வருகின்ற வேளையிலே அது நடக்கும் அதுக்கு பேர் இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் அப்போ நான் மூணு பேர் சொன்னேன் இந்த ஏழு ஆண்டுகளில் மூன்று உயிர்த்தெழுதல் ஒன்று முதற் பலன்களின் உயிர்த்தழுதல் அடுத்தது ரெண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் அடுத்தது இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் இது மூணுக்கும் சேர்த்து ஒரு பேர் தான் முதலாம் உயிர்த்தழுதல் அப்போ இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது இந்த மூன்று உயிர்த்தெழுதலையும் சேர்த்து சொல்றது இந்த மூன்றில் ஒன்றில் நீ உயிர் மேலே மேல வந்துட்டேன்னா நீ பரிசுத்தவான் நீ பாக்கியவான் உனக்கு அக்கினி கடல் கிடையாது ஒன்றில் உயிரோட எழுமணம் முதற் பலன்கள் உயிர்த்தெழுதலும் உண்டு எடுத்துக்கொள்ளப்படுதலும் உண்டு அடுத்தது ரெண்டு சாட்சிகள் அடுத்தது இரத்த சாட்சிகள் இந்த மூன்றிலேயுமா உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அத்தனை கூட்டத்தையும் சேர்த்து தான் இயேசு பூமிக்கு கொண்டு வந்து ஆயிரம் வருட அரசாட்சி செய்வார் இப்ப திரும்ப அந்த வாசிப்போம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இரண்டாம் மரணம்னா அக்கினியும் கந்தகம் எறிகிற கடலிலே தள்ளப்பட்டு சதா காலம் வாதிக்கப்படுகிறதுக்கு பேர் தான் என்னது செகண்ட் டெத் இரண்டாம் மரணம் அப்ப இந்த இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல ஒருத்தர் பங்குள்ளவனா வந்துட்டான் அவனுக்கு அக்னி கடல் கிடையாது இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழுவார்கள் இல்ல அப்ப இந்த கூட்டம் இந்த பூமியிலே இயேசுவோடு வந்து ஆயிரம் வருடம் அரசாழுவோம் அதனால நீங்கள் எல்லாரும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும் அல்ல லூயா அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிட்டே வந்தோம் அதுக்கு பங்குள்ளவர்கள் இதுக்கு பங்குள்ளவர்கள் கத்த நம்மளை ஒவ்வொன்றுக்கும் பங்குள்ளவர்கள் ஆக்குனது எதுக்குன்னா கடைசியில் எதில் பங்காளியாக இருக்கணும் சொல்லுங்க இந்த வார்த்தையை முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் அதிலும் நம்ம வந்து அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் வந்துடணும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் வந்துடணும் இல்லைன்னா ரெண்டு சாட்சிகள்னா அவர் யாரை தெரிந்து கொண்டாருன்னு நமக்கு தெரியுமா தெரியாது இல்லையா அது வாய்ப்பே இல்லை இரத்த சாட்சிகளா எப்படியாவது நான் போயிடுவேன்னா உனக்கு இந்த நல்ல காலத்திலே நீ ஒழுங்கா வாழல நீ நீ அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்துல போய் வாழ போறியா உனக்கு ஒரு சாதா ஒரு மனசே ஒன்னு சொன்னா அந்த உபத்திரவத்தை உன்னால தாங்க முடியல இந்த மிருகத்தின் ஆட்சியில் வரக்கூடிய உபத்திரவத்தில் நீ எப்படி ரத்த சாட்சியா இருக்க முடியும் அதனால் இப்பொழுதே நாம் பரிசுத்தமாக வேண்டிய காலம் இதுவே நாம் ஆயுத்தமாக வேண்டிய காலம் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார் அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு சேர்க்கப்படணும் ஆகவே ஒரு ஐந்து நிமிடம் ஜெபம் நடத்த போறேன் எல்லாரும் ஜெபத்தில் இருந்து ஜெபித்து இதை இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கிரியை செய்ய இடம் கொடுத்தவர்களாய் நீங்கள் செல்ல வேண்டும் எல்லாரும் கண்களை மூடுவோம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் நான் கர்த்தருடைய இந்த ஆசிர்வாதமான விலையேறப்பெற்ற காரியங்களுக்கு என்னை பங்காளியாய் மாற்றினார் ஐஎம் ஷேர் ஹோல்டர் ஹல லூயா ஹால லூயா வாய் திறக்கட்டும் வாய் தரக்கட்ட முதல்ல வாய் திறக்கணுமே அதுதானே விடுதலை வாயை தரக்கட்டா ஒன்றுமே இல்லைன்னு இல்லை அர்த்தம் என்ன வாய் தரங்க வாய் தரங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க கம்பீர சத்தம் ரஷிப்பு யாருக்குள் கிரிய செய்து கொண்டிருக்கோ அவங்க வாய் நல்லா தரக்கும் நல்ல சத்தம் வரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்னும் இன்னும் போதாது எல்லாம் பேக்கிங் தான் நடக்குது நடத்திட்டு ஆரம்பிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் இயேசு இதுக்கெல்லாம் என்னைய சேர்த்துக்கிட்டீங்களே ஸ்தோத்திரம் நான் எப்படி கடந்தவன் எப்படி வாழ்ந்தவா இயேசு என்னை இந்த பாக்கியத்துக்கெல்லாம் தெரிந்து கொண்டீங்களே எனக்கு புரியல ராஜா என் மேல நீங்க வச்ச அன்பு எவ்வளவு பெருசப்பா நான் சொல்லுவது போல கொஞ்சம் சின்ன பிள்ளைய போல கொஞ்சம் பேசுங்க பேசுங்க வாய் திறங்க இந்த வாயின் கட்டுகளை ஆவியானவர் உடைப்பாராக உடைப்பாராக வாயை கட்டி நிறைய பேரை கெடுத்து கொண்டிருக்கிறான் பிசாசு வாயை திறந்தா விடுதலை வரும் எல்லாம் வாய் திறந்து அவன் நல்ல ஃப்ரீயாக பேசுங்க அண்டவது ஏசப்பா என்னெல்லாம் இதுக்கு தெரிந்து கொண்டீங்களப்பா நான் ஒரு லாயக்கும் தகுதியும் கிடையாதப்பா என்ன நேசித்தீரே உமக்கு சோத்துறான்ப்பா 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 இந்த பாக்கியத்தை நான் இனி விட்டுறக்கூடாதப்பா இனி நான் இழந்துடக்கூடாதப்பாஹா இது தகுதி இல்லாமல் எனக்கு தந்திருக்கீங்க ஆனால் இனி நான் துணிகரமாக இருந்து இழந்து போக ராஜா இது பெற்றுக்கொள்ளணும் கடைசி வர பெற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் சிலருடைய வாய் திறந்தால் அவருடைய வாழ்வுக்கும் இது ஆசீர்வாதமாக மாறும் பிள்ளைகளை முன் வரிசையில் நிக்கிற மாட்டியா தரவாய பண்ணும்பொழு கத்தோடைய ஆவியானவர் பங்காளியா ஞான நன்மைகளுக்கு பங்காளியாய் நான் தாராளமா சரீர நன்மை செய்வேன் பிறருக்கு நான் செய்வேன் எனக்கு ஞான நன்மை கிடைச்சிருக்கே ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறதே லூயா பரம பங்காளியாய் மாற்றினீரு ஸ்தோத்துறான்பா எசோப்பா உம்மை உறுதியாய் நோக்கி பார்ப்பேன் உம்மை கவனித்து பார்ப்பேன் என் வேலையே உங்களை சும்மா கவனித்து பார்க்கறதுதான் நீங்கள் எப்படி பேசுனீங்க எப்படி நடந்தீங்க என்ன செய்தீங்க என்ன செய்யல இதை கவனித்து பார்க்குறதுதான்ப்பா என் வேலை உங்கள் அடிச்சு வருவேன் உங்கள் அடிச்சுவடுகளிலே வருவேன் நீங்கள் எங்கே கால் பதிச்சீங்களோ அங்கே நானும் என் காலை வைப்பேன் ஹால லூவியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சும்மா சோத்திரம் பண்ணுறதோ நான் சொல்கிறத கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதோ அல்ல நீங்கள் வாயை திறந்து நல்லா பேசுங்க அப்பொழுது இந்த செய்தி உங்களுக்குள் ஒரு செயலாக மாற்றப்படும் 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 அது உங்களுக்கு பரம பாக்கியத்தை கொண்டு வரும் ஹூ லூய லூ அப்பா உங்கள் பரிசுத்தத்துக்கு என்ன பங்காளியாய் மாற்றினீரே ராஜா இன்னைக்கு உலகத்தில் இல்லாத அசுத்தம் இல்லை அந்த அளவுக்கு சாத்தான் உலகத்தை ஆக்கி போட்டான் ஆனால் இந்த உலகத்திலே என்னை உமது பரிசுத்தத்துக்கு பங்காளியாய் மாற்றினீரே சோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா சோத்திரம்ப்பா நீங்க சிக்ஷிக்கும் பொழுதெல்லாம் எதுக்கு சிக்ஷித்தீங்கன்னு புரிந்து திருந்துவதற்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க எனக்கு ஒரு கிருபை தாங்க உங்க பரிசுத்தத்துக்கு பங்காளியாக சற்றும் வலது போறோம் இடது போறோம் என்ன அசைய விடாதபடி நீங்க தட்டும் பொழுதெல்லாம் எதுக்கு தட்டு நீங்க எதுக்கு தட்டு நீங்க என்று புரிந்து நான் திருந்தும்படி எனக்கு கிருபை தாருமப்பா துணிந்து போயிடக்கூடாது கல்மனமா மாறிடக்கூடாது உணர்வற்ற இருதயமா இயேசுவே ஹூயா உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றினீரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்ச நேரம் கூட ஜெபிப்போம் கொஞ்ச நேரம் வாய் திறந்து பேசுவோம் அது ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொண்டு வரும் என்னை உமது சுபாவத்துக்கு உமது சுபாவத்துக்கு ஓ ஹல லூயா நான் அந்த வசனத்தையும் வாக்குத்தத்தையும் பற்றி கொள்ள வல்லமையும் வாக்குத்தையும் பற்றி கொள்ள ஆவியானவரையும் வசனத்தையும் நல்லா பிடித்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க ஸ்தோத்ராம் 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 தேவனே ஞானஸ்நானம் பெற்று இந்த ஒரே அப்பமாக உம்முடைய சரீரமாகிய அப்பத்தில் பங்கு பெற எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்ராம் இந்த பந்தியில் பங்கு தந்ததற்காய் ஸ்தோத்துராம் ஸ்தோத்திரம் நீங்க விரும்பாத ஒரு பந்தியிலும் நான் இருக்க மாட்டேன் நீங்க உங்கள் வசனம் சொல்லாத ஒரு பந்தியிலும் நான் இருக்க மாட்டேன் எனக்கு அந்த கிருபய தாரம் கிருபய தாரம் இந்த பந்தியில் தவறாமல் பங்கு பெறுவேன் இந்த கர்த்தருடைய பந்தியில் தவறாமல் நான் பங்கு பெறுவேன் எபிக்கிறீங்களா எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுகிறீங்களா இந்த அப்பம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை விட்டு விட்டு நான் எழும்பி போக மாட்டேன் இந்த ஊழியத்தில் நான் பங்குள்ளவன் நான் பங்குள்ளவள் இந்த சபையிலிருந்து நான் ஆசிர்வதிக்கப்படுகிறேன் இந்த சபைக்காக நானும் நிற்பேன் ஆண்டவரே இந்த சபைக்கு நான் ஒரு பங்காளி ஆண்டவர இதில் நடக்கிற ஊழியர்கள் நான் பங்காளி இதனுடைய சேவைகளுக்கு நான் பங்காளி இதுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது எல்லாவற்றிலும் நானும் பங்காளியாக இருப்பேன் எல்லாரும் இப்பொழுது வாய் திறந்து கேட்போம் எப்படி ஆகிலும் துணிக்கும் பொழுது நான் ஆகாயத்தில் வந்து உண்மை சந்திக்க வேண்டும் அப்பா அந்த முதலாம் உயிர்த்தெழுதலே நான் முதற் உயிர்த்தழுதல் கூட்டத்திலே வர வேண்டும் தகவலம் ஒரு இமை இப்பொழுதில் என்னை எடுத்துக்கொண்டு உம்மோடு சேர்த்து கொள்ளணும் என்னை எடுத்துக்கொண்டு உம்மோடு சேர்த்து கொள்ளணும் என்னை கைவிட்டு விடக்கூடாது அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு என்னை விட்டுவிடக் கூடாது எனக்குள் வல்லமையாய் கிரிய செய்யும் அதற்காக தகுதி படுத்தும் அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும் உமது வருகை குறித்த விழிப்பை எனக்கு தாருமப்பா எல்லாரும் இந்த ஜபத்தை கட்டாயம் பண்ணுங்க இயேசுவே என்னை உர்த்து கொள்ளோ வருகையில் என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளோ வருகையில் என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளோமுடைய வருகையில் உண்மை என்னோடு என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளோ கைவிட்டுவிடாதரும் கைவிட்டுவிடாதரும் அந்த வருகை கேற்ற தகுதி வருகை கேற்ற ஆயத்தம் வருகை கேற்ற விழிப்பு இவைகளை எனக்குள் தாரும் தகப்பனே தாரும் தகப்பனே கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆமேன் ஆமேன் நாங்கள் இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டு அதை உங்ககிட்ட ஜபமாக கேட்டோம் அதை ஆவியானவர் எங்களுக்குள் செயல்படுத்தும் 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 இந்த பங்குகளை நாங்கள் இழப்பதற்கு எங்களுக்கு எதிராக எழும்புகிற போராட்டங்கள் என்ன சோதனைகள் என்ன வஞ்சகங்கள் என்ன நாமத்தில் அவைகள் எங்களை விட்டு விலகி போகட்டும் நாங்கள் இதில் பங்காளிகளாக நிலைநிற்கணும் இந்த விலையேறப்பட்டவைகளில் இந்த தெய்வீகமானவைகளில் கடைசி மட்டும் பங்காளிகளாய் இருக்கணும் கடைசி மட்டும் பங்காளிகளாய் இருக்கணும் அதை தடுக்கிற கெடுக்கிற மற்ற எல்லாவற்றை விட்டு விலகும்

அம்மாயா எங்களுக்கு குள் கிரிய செய்யோ நாள்தோறும் கிரியச் செய்யும் ஆவியா நிமிஷம் தோறும் என குள்கிரியச் செய்யும் ஆவியா நிமிஷம் நிமிஷந்தோறும் எங்களுக்குள் கிரியச் செய்யும் ஆவியானவரு ஹா லெ லூ யா ஹா லே லூ யா ஹா அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே உம்முடத்தில் பங்குள்ளவர்களாய் நீர் அருளி தெய்வீக விசேஷமான காரியங்களில் பங்குள்ளவர்களாய் எங்களை எப்போதும் நடத்தும் ஐயா நாள்தோறும் நடத்தும் நிமிஷந்தோறும் நடத்தும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் அதிலும் முதற்பலன் உயிர்த்தெழுதல் ஆட்டுக்குட்டியானவர் ஆகாயத்தில் வரும்பொழுது உம்மோடு சேர்க்கப்படுகிற அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் நாங்கள் இருக்க உதவி செய்வீராக தொடர்ந்து எங்களை கத்துடை பந்தியில் நடத்தும் வாழ்க்கை பயணத்தில் இந்த அனுபவங்களோடு நடத்தும் ஒருவராயிலும் இழந்து விடக்கூடாது முந்தினோர் பிந்தினோராய் மாறிவிடக்கூடாது பிந்தினோர் முந்தினோராய் மாறணும் இன்னும் மேன்மைகள் உண்டாகணும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்